அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். நீங்க எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ்ல பிஸியா இருக்கீங்களா? ஆமா, அப்படிதானே உங்க பாடங்களை படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஏதோ சத்தம் கேக்குது, யார் வரா? ஹாய் ஜெமி, எப்படி இருக்க? அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா. அப்புறம் ஜெமி, உன்ன பிபிஎஸ்ல பார்த்தது இப்பதான் பாக்குறேன். சொல்லு ஜெமி, பிபிஎஸ் நல்லா என்ஜாய் பண்ணியா? ஆமா அக்கா, இந்த வருஷ விபிஎஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்க்கா. வாவ், சூப்பர். அப்புறம் ஜெமி சொல்லு, வேற என்ன? இந்த வருஷ விபிஎஸ்ல நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன்க்கா. ரொம்ப நல்லது ஜெமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன தீர்மானம் எடுத்த எனக்கும் சொல்லேன். நான் ஜெபம் பண்ணனும்னு தீர்மானம் எடுத்தேன்க்கா, ஆனா எப்படி ஜெபம் பண்ணனும்னு தெரியல. கவலையே படாத ஜெமி, நான் எப்படி ஜெபம் பண்ணனும்னு சொல்லி தரேன். நாம ஈஸியா மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு 5 ஃபிங்கர்ஸ் பிரேயரை கத்துக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கை ரெண்டையும் கூப்புவோம் இல்லையா? முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஜெபத்துல முதல்ல வர்றது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நல்லதுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு பேர் தான் ஸ்தோத்திரம். சரி, நம்ம ஜெபம் பண்றதுக்கு நான் சொன்னேன் இல்லையா 5 ஃபிங்கர்ஸ் பிரேயர்னு. நம்ம ஃபிங்கர்ஸ்ல என்ன இருக்கு? தம்ப் இருக்கு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது, அப்புறம் இந்த நடுவிரல் இது இருக்குது, அப்புறம் இது பேர் என்ன, இது வந்து மோதிர விரல், இது சுண்டு விரல். இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஈஸியா மற்றவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணலாம்னு கத்துக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம கூட இங்கே க்ளோஸாக இருக்கிறது எந்த விரல், கட்ட விரல். இந்த கட்ட விரல் நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நமக்கு க்ளோஸாக இருக்கவங்கள ஞாபகப்படுத்துது. நமக்கு க்ளோஸாக யார் இருக்காங்க? நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அக்கா தங்கச்சி, தம்பின்னு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை ஞாபகப்படுத்துது. இவங்க எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்தது எந்த விரல் இருக்குது? ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது? இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படி சொல்லி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க இல்லையா, அவங்கள ஞாபகப்படுத்துது. யாரெல்லாம் நமக்கு அப்படி டைரக்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க? நம்மளோட ஸ்கூல் டீச்சர், நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர், அப்புறம் சர்ச்சில் இருக்க அங்கிள் ஆன்டி ஊழியக்காரவங்கெல்லாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள ஞாபகப்படுத்துது. அவங்க எல்லாரையும் நம்ம ஜபத்தில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த விரல் நமக்கு காண்பிக்குது. அடுத்தது என்ன விரல் இருக்குது? இந்த நடுவிரல். இந்த நடுவிரல் வந்து இருக்கிறதுலே பாருங்களேன், உயரமான விரலா இருக்குது. இதுதான் உயரமான விரல். அப்படின்னா நம்மளுடைய லீடர்ஸை எல்லாம் அது ஞாபகப்படுத்துது. நம்ம லீடர்ஸ்லாம் யாரு? நம்ம சீஃப் மினிஸ்டர், நம்ம பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஞாபகப்படுத்துது. அப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்தது என்ன விரல் இருக்குது? இந்த மோதிர விரல். இந்த மோதிர விரல் நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ரொம்ப வீக்காக இருக்கவங்கள நமக்கு ஞாபகப்படுத்துது. வீக்கானவங்கெல்லாம் யாரு? ஏழைகள், வியாதியில் கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் தான். இவங்களுக்காக நம்ம மறக்காம ஜெபம் பண்ணணும். கடைசியாக இருக்கிறது என்ன விரல்? இந்த சுண்டு விரல் எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நம்மளை ஞாபகப்படுத்துது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக நாம் நமக்காகவும் ஜெபம் பண்ணணும். நமக்காக ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாமளும் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஜபத்தின் மூலமா ஆண்டவர்கிட்ட நமக்காக நாம கேட்கலாம். சரி, திரும்ப ஒரு தடவை சொல்றேன், 5 ஃபிங்கர்ஸ் ப்ரேயர். ஃபர்ஸ்ட் வந்து கட்ட விரல். கட்ட விரல் எதை ஞாபகப்படுத்துது? நமக்கு க்ளோஸாக இருக்கவங்கள ஞாபகப்படுத்துது. ஏன்னா அது நம்ம கையை இப்படி வச்சிருக்கும் போது நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்போ நமக்கு க்ளோஸ் ஆனவங்க யாரு? நம்ம அம்மா, அப்பா, தாத்தா பாட்டி, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இவங்களை ஞாபகப்படுத்துது. அடுத்தது இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் யாரை ஞாபகப்படுத்துது? நம்மளை டைரக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கள ஞாபகப்படுத்துது. யார் அவங்கெல்லாம்? நம்மளோட டீச்சர்ஸ், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், அப்புறம் சர்ச்சில் இருக்க அங்கிள் ஆன்டிஸ். அடுத்தது இந்த உயரமான விரல், இது நடுவிரல். இதை எது ஞாபகப்படுத்துது? நம்மளுடைய லீடர்ஸ் யாருன்னா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், மேலான அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களை ஞாபகப்படுத்துது. அடுத்தது இந்த மோதிர விரல். இந்த மோதிர விரல் யாரை ஞாபகப்படுத்துது? வீக்காக இருக்கவங்க, அதாவது சரீரத்தில் உடம்புல ரொம்ப வியாதி, ஏழைகள், அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணுன்றதை ஞாபகப்படுத்துது. கடைசி ஃபிங்கர் எதை ஞாபகப்படுத்துது? இந்த சுண்டு விரல். நமக்காக நாம ஜெபம் பண்ணணுன்றதை ஞாபகப்படுத்துது. இந்த 5 ஃபிங்கர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா மத்தவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம். சூப்பர் அக்கா,
இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி இனி ஈஸியா ஜெபம் பண்ணுவேன்க்கா. தேங்க் யூ அக்கா. யா வெல்கம் ஜெமி. இன்ன குட்டீஸ், நீங்களும் இந்த ஈஸி மெத்தட ஃபாலோ பண்ணி எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றீங்களா?